Hello friends, welcome. Welcome to Essential Tamil Channel. In this video, we DIY contour. I am going to do two. First one is cream based contour. Second one is contour stick. Contour is what we use shadow face. நம்ம ஃபேஸ் அது யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லிம்மா இருக்கும். சப்பி ஃபேஸா இருந்தா நமக்கு cheek bonesலாம் தெரியாம இருக்கும். இந்த கான்டூர் யூஸ் பண்ணும்போது cheek bonesலாம் நல்ல ப்ராமினன்ட்டா தெரியும். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். புரியற மாதிரி சொல்லணும்னா நம்ம நோஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. கான்டூர் நம்ம கரெக்ட்டா அப்ளை பண்ணோம்னா அது சின்னதா காட்டலாம். இதுதான் கான்டூர். நீங்க உங்க ஜா லைன்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட skin tone கேத்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான கான்டூர் எப்படி சாய்ஸ் பண்ணனும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். உங்களோட skin toneல இருந்து 1 or 2 ஷேட்ஸ் வந்து டார்க்கரா இருக்கணும். உங்க ஃபவுண்டேஷனை கையில எடுத்துக்கோங்க அதுல இருந்து 1 or 2 ஷேட்ஸ் வந்து டார்க்கரா இருக்கணும் ஒரு பெர்ஃபெக்ட் கான்டூர்னா ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் சாய்ஸ் பண்ணும்போது 1 or 2 ஷேட்ஸ் லைட்டரா சாய்ஸ் பண்ணுவீங்க கான்டூர்ல டார்க்கரா சாய்ஸ் பண்ணுவீங்க இதுதான் அதோட டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட் க்ரீம் பேஸ்ட் கான்டூர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல்ல 1/2 ஸ்பூன் பிரவுன் கலர் ஐஷேடோ சேர்த்துக்கறேன் ஒரு 1/4 டீஸ்பூன் ஃபவுண்டேஷனையும் ஒரு 1/2 ஸ்பூன் மாய்ஸ்சரைசரும் சேர்த்துக்கறேன். மாய்ஸ்சரைசரை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாய்ஸ்சரைசர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அது லாக்டோகாலமினா இருக்கலாம் இல்ல ஃபேர் அண்ட் லவ்லியா இருக்கலாம். எனி க்ரீம் ஈவன் வாஸ்லின் எந்த க்ரீமா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுவீங்கல ஃபேஸ்க்கு அந்த க்ரீம் நீங்க எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேடா இருந்தா நல்லா இருக்கும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் பிரவுன் கலர் ஐஷேடோ சேர்த்துக்கறேன். நாம சாய்ஸ் பண்ண ஐஷேடோ ஷிமர் ஷேட்ல இருந்ததனால கான்டூரும் ஷிமர் ஷேட்ல இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நல்ல ஒரு கிளிட்டரி எஃபெக்ட்ல இருக்கு. இந்த கான்டூர உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஷேடோ கிரியேட் பண்ணி கொடுக்கும். உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழ ஃபீட்பேக் கொடுங்க. கான்டூர ரூம் டெம்பரேச்சர்ல 1 or 2 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் மெத்தட்ல கான்டூர் ஸ்டிக் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு 1/2 ஸ்பூன் காம்பாக்ட் பவுடர் சேர்த்துக்கறேன். ஒருவேளை காம்பாக்ட் பவுடர் இல்லன்னா நீங்க ஐஷேடோவே பிரவுன் கலர் சேர்த்துக்கலாம். டால்கம் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கறேன். நிறைய பேர் கோகோ பவுடர் பதிலா காபி பவுடர் ஆட் பண்ணலாமா ன்னு கேக்குறீங்க. கண்டிப்பா ஆட் பண்ண கூடாது. கோகோ பவுடர் உங்ககிட்ட இல்லனா பிரவுன் கலர் ஐஷேடோ நீங்க சேர்த்துக்கலாம் ஆர் பிக்மெண்ட்ஸ் இருந்தா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். காஸ்மெடிக்ஸ்க்கு மோஸ்ட்லி வந்து பிக்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லனா தான் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் காம்பாக்ட் பவுடர்லாம் நம்ம யூஸ் பண்றோம். கடைசியா 1 ஸ்பூன் கோகனட் oil சேர்த்து நான் நல்லா mix பண்ணிக்கறேன். பழைய க்ளூ ஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன் நான் கவுண்டர் ஊத்தி வைக்கிறதுக்கு. க்ளூ வந்து காலியானதுக்கு அப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல ஒரு மாதிரி இருக்கு நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம ஒரு லேபிள் ஒட்டிடலாம். அதுல கீழே ஊத்தாம இருந்தாதான் அதிசயம். எப்பவும் போல கீழே ஊத்தியாச்சு. பரவாயில்ல, நான் அட்லீஸ்ட் ஒரு பவுலாவது வச்சேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததை ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் நான் வைக்கிறேன். கான்டூர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப க்யூட்டான ஒரு லேபிள் ஒட்டிட்டேன். டார்க்கர் ஷேட் வேணும்னு நினைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கோகோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் சேர்த்துருக்கிறதுனால நம்ம வெளியே வைக்கும் போது மெல்ட் ஆகும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ரெண்டு விதமான கான்டூர் எப்படி செய்யறது நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டு கான்டூர்ல உங்களுக்கு எந்த கான்டூர் பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.